ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அர்த்தநாரீஸ்வரர் என்பவர் இருக்கத்தான் செய்கின்றார். அந்த பெண் தத்துவம் இல்லாமல் இந்த உடல் இயக்கம் இல்லை, உடல் இயக்கம் இல்லாமல் உலக இயக்கம் இல்லை. எப்போது ஒரு மனிதன் என்பவன் அந்த பெண் தன்மைக்கு நமக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி முக்கியத்துவம் கொடுக்குறானோ அப்போதான் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண் தன்மை ஆக்டிவேட் ஆகி இறைத்தன்மையோடு சென்று கலக்க முடியும். குருவே சரணம். பயிற்சி நான் இன்னிலேருந்து தான் தொடங்கினேங்க. ஸோ ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஸோ நான் அங்கே ரிலீஸ் பண்ணது எங்கேயுமே நான் ரிலீஸ் பண்ணலை. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. நான் ஏதோ ஒரு இதுக்காக வந்தேன், சரி என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு என்னோடய தேடலுக்கான ஒரு இடமா இருந்தது. பயிற்சியும் ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுத்தாரு குரு அவர்களுக்கு, நன்றி. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். அர்த்தநாரீஸ்வரர் தத்துவம் எதை சொல்கிறது, அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அர்த்தநாரீஸ்வரர் என்பவர் இருக்கத்தான் செய்கின்றார். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஆண் தன்மையும் இருக்கின்றது, பெண் தன்மையும் இருக்கின்றது. ஆண் தன்மைக்கு உண்டான குரோமோசோம்கள், பெண் தன்மைக்கு உண்டான குரோமோசோம்கள், இந்த ரெண்டுமே மாற்றி மாற்றி ஆக்டிவேட் ஆகிறதுனால தான் இந்த உடல் என்பதே இயங்குகிறது. இந்த உடலிலிருந்து பெண் தன்மை சென்று விட்டாலும் உங்களால் இயங்க முடியாது. இந்த உடலிலிருந்து ஆண் தன்மை சென்று விட்டாலும் இயங்க முடியாது. இந்த உடலில் பெண் தன்மை அதிகமாயிருச்சுனாலும் ரொம்ப தப்பாயிடும். இந்த உடம்பில் ஆண் தன்மை ரொம்ப அதிகமாயிடுச்சுனாலும் தப்பாயிடும், இறைநிலைக்கு நீங்கள் போக முடியாது. அப்போ பாருங்கள், இந்த உடல் இந்த உலகத்தில் இயங்குவதற்கு இந்த பிரபஞ்சத்தோடு பிரபஞ்சமாக இணைந்து செயல்பட்டு கர்ம பதிவுகளை கழித்து இறைவனோடு இறைவனாகவே சென்று அடைவதற்கு இந்த அர்த்தநாரீஸ்வர தத்துவமான இடகலை பிங்களை தத்துவம் பயன்படுகிறது. ஒவ்வொரு மனிதனுடைய இடது பக்கம் பெண் தத்துவமாகவும் ஒவ்வொரு மனிதனுடைய வலது பக்கம் ஆண் தத்துவமாகவும் செயல்படுகின்றது. இதை உணர்த்துவதற்காக தான் சிவபெருமானே வந்து பார்த்தீங்கன்னா தன்னில் ஒரு பாதியை பார்வதிக்காகவும் பெண் தன்மைக்காகவும் தனது இன்னொரு பாதியை ஆண் தன்மைக்காகவும் பிரித்து கொடுத்திருக்கிறார். அதை கேவலமாக பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை, அசிங்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்குது, அதை நீங்கள் தெரிஞ்சுக்க மாட்டீங்க, அவ்வளோதான். நம்ம இதுக்கு ஒரு கதை கூட இருக்குது. ஒரு சித்தர் ஒருத்தர் என்ன பண்ணார்னா, எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானையே கும்பிட்டுட்டு போவாராம். இந்த பக்கம் இருக்கக்கூடிய பெண் சக்தியை கும்பிடவே மாட்டாராம். கும்பிடலனாலும் பரவாயில்ல, உதாசீனப்படுத்திட்டு போகிறது கண்டுக்கிறதே இல்லை. இந்த அம்மாவும் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, இவனுக்கு புத்தி வரும் புத்தி வரும், பா என்ன சொன்னாலும் கேட்குறது இல்லை. சரி, இவன் இவனை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, சிவபெருமானையே கும்பிட்டுருக்கும்போது பெண் தன்மையை சரியாக போற்றாததன் காரணமாக சந்திரன் சூரியன் இரண்டும் சேர்ந்தால்தான் உடல். சந்திரன் என்பது பெண், சூரியன் என்பது ஆண். ரெண்டும் சேரலனா நீர் தத்துவமும் நெருப்பு தத்துவமும் இயங்காது. அப்போ இவன் நெருப்பு தத்துவத்தையே இயக்கிறான், பெண் தத்துவத்தை இவன் ஏற்பதில்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க நான் அந்த அம்மா, ஸோ உனைய தான் என்னைய தான் உனக்கு பிடிக்கலல்ல, நான் இல்லாமல் நீயே செயல்பட மாட்டேன்றது உனக்கு தெரிய மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த யோகியினுடைய உடலில் உள்ள பெண் தன்மை பெண் சக்தியை மொத்தத்தை வெளியில் எடுத்துட்டாங்க. வெளியில் எடுத்தோடனே அவனால் இயங்க முடியவில்லை. பெரும் கஷ்டங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு, அவதிகளுக்கு உள்ளாக்கப்பட்டு, அவன் மாபெரும் கஷ்டங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு கடைசியில் செய்த தப்பை நினைத்து வருந்தி மன்னிப்பு கேட்டதன் காரணமாக நான் ரொம்ப உதாசீனப்படுத்திட்டேன், நான் கும்பிட்டுருக்கணும், நான் அம்பாளை கும்பிடாமல் போயிட்டேன். கும்பிட்றதுன்னா இப்படி கும்பிட்றது கிடையாது. ஒரு உருக்கத்தோடு, ஒரு ரெஸ்பெக்டோடு நம்ம ஒருத்தங்களை கும்பிடலனாலும் பரவாயில்ல, அவமானம் துச்சப்படுத்தக்கூடாது. ஸோ அதை உணர்ந்ததன் காரணமாக மீண்டும் அந்த பெண் சக்தியை அம்பாள் பெரும் கருணையோடு அவனுக்கு மீண்டும் வழங்குகின்றால், வழங்கினதுக்கப்புறம் அவர் நல்ல நிலையை அதுக்கப்புறம் அடைகிறார். அப்போது பெண் தன்மை என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிறது, ஆனால் அதை நாம் உணர்வதில்லை. எப்போது ஒரு மனிதன் என்பவன் அந்த பெண் தன்மைக்கு நமக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி முக்கியத்துவம் கொடுக்குறானோ, எப்போ சக பெண்களை மதித்து நடக்கிறானோ, சக லேடிஸ்க்கு உண்டான ரெஸ்பெக்ட் கொடுக்குறானோ, அப்போ தான் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண் தன்மையை ஆக்டிவேட் ஆகி இறைத்தன்மையோடு நீங்கள் சென்று கலக்க முடியும். நல்லா புரிஞ்சுங்க, அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஜோதி வடிவத்தில் இருக்கிறார். ஜோதி வடிவத்தில் இருப்பதே பெண் தன்மையாகிய அந்த வாழை தாய் தான், அந்த வாழை சக்தி தான், அதுதான் அனைத்தையும் படைத்திருக்கின்றது. சைவ சித்தாந்தங்களிலே சொல்லாத மாபெரும்
வேத ரகசியங்களை தத்துவங்களை வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கின்றார். வெட்ட வெளி இறைவன் அல்ல, வெட்ட வெளியை கடந்து ஒரு ஆகாய வெளி இருக்கிறது. அந்த ஆகாய வெளிக்குள் டீப்பாக உள்ளே போனோம்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்கிறார். அது பெண் தன்மை பெற்றது என்று கூறுகிறார். அப்போ அந்த பெண் தன்மைக்கு பெண் தன்மையாகவே நம்ம போய் கலக்கணும் அப்படின்னா சத்தியமாக நிச்சயமாக பெண் தன்மையை போற்ற வேண்டும், பெண் தன்மையை வணங்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் உடலுக்குள்ளேயும் பெண் தன்மையும் இருக்கின்றது, ஆண் தன்மையும் இருக்கின்றது. நாம் அந்த நிலையை நாம் அடைய வேண்டும் என்றால் பெண்மையை போற்ற வேண்டும். தப்பு பண்ணுறவங்களை தூக்கி ஓரங்கட்டுங்க, நிறைய நல்லது பண்ணக்கூடிய பெண்கள் இருக்காங்க, அவர்களை போற்றுவோம், பெண்மையை போற்றுவோம். மாதராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மான்னு சொல்கிறாங்க இல்லையா. அது மாதராய் பிறக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, மாதர்னா பெண்கள்னு அர்த்தம். அந்த மாதரனுடைய தன்மையை பெற்ற அந்த இடகளையினுடைய நீர் தத்துவத்தை பெற்ற இந்த உடலானதும் கிட்டத்தட்ட 70% மேலே நீர்னால தான் சூழப்பட்டிருக்கு. அப்போ அந்த 70% மேலே நீர்னால் சூழப்பட்டது பெண் தத்துவமாக இருக்கிறது. அந்த பெண் தத்துவம் இல்லாமல் இந்த உடல் இயக்கம் இல்லை, உடல் இயக்கம் இல்லாமல் உலக இயக்கம் இல்லை. இதை புரிந்து செயல்படும் போது ஆண் தத்துவமும் பெண் தத்துவமும் உங்களுக்கு எளிமையாக புரிந்துவிடும். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.